வணக்கம், நான் டாக்டர் கமலசுரஜ் பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் எங்கள் அப்பாவோட கதையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நவ் யூ கம் டு த எண்ட் ஆஃப் த எபிசோடு. குழந்தைகள் அன்னம் தண்ணீருக்கு குறைவின்றி, துணிமணிக்கு குறைவின்றி, நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதை பெற்றோர் பார்க்க வேண்டும். குறையோடு எந்த குழந்தையும் வளர்வதை பார்க்கும் நிலை எந்த தாய் தகப்பனுக்கும் வரக்கூடாது என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார் பாப்ஜி அம்மையார். அதை விடாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார் ஜெமினி கணேசன். பாப்ஜி அம்மையாரின் வார்த்தைகளை ஒரு சிறந்த தகப்பனாக காப்பாற்றினார் ஜெமினி. தன் அனைத்து குழந்தைகளும் சீரும் சிறப்போடும் வாழ்வதை கண்ணாரக் கண்டுவிட்டே அந்த ஆன்மா இந்த உலகை விட்டு விடை பெற்றது. அப்பா வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறச்சு. நான் வந்து வி ஹேட் தேட்டரில் ஆப்ரேஷன் எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்பா வந்து இப்படி இப்படி இழுத்துட்டு இருக்குச்சு. நான் ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேஸ் டு இன்னொரு கேஸ் மாத்திருச்சேன். நான் குடுகுடுன்னு பக்கத்தில் தான் வீடு இருந்தேன். உடனே ஓடிப்போய் அப்பா காலடியில் அப்படி அந்த நேரில் ட்ரெஸ்லேயே உட்காந்துப்பேன். அப்பா வந்து அப்படியே இருந்து கண்ணை திறந்து பார்ப்பா, அப்புறம் கண்ணை முடிந்துருவா. உடனே நான் திருப்பியும் ஓடிப்போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 10 தரம் வந்து வந்து இப்படி உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் நைட் அரிசியாக எங்களுக்கு வந்து சசிகலா உங்களோட சிஸ்டர் இளவரசியோட பொண்ணு கிருஷ்ணப்ரியா அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது. அதுக்கு வந்து நேமிங் செரமனிக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ என்னையும் பிரியாவையும் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து அப்பா வந்து நிஜமாகவே மரணப்படுக்கையில் இருந்தார். அப்படியே பாதி நினைவோட கண்ணை திறந்து அப்படி பார்ப்பார். உடனே கண்ணை முடிந்துடுவார். கிரகரான அந்த சளி, அந்த சளியை நீங்கள் திக்கப்போ எடுக்கவும் முடியாது. ட்ரிப்பு போயிருந்தது சிஸ்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சார் எப்படி போகிறது எப்படி போடுறது அப்போ எப்படி விட்டுட்டு நினச்சிட்டே இருந்தோம். அப்போ வந்து நான் உடனே உட்காந்து நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லாக படித்தேன். கம்ப்ளீட்டாக விஷ்ணு சஹஸ்ரநாமம். அங்கே சீஃப் மினிஸ்டர் வீட்லேருந்து கால் வந்துகிட்டே இருந்தது. கால் பிக் பண்ணலை, பண்ணாமல் அப்படியே விட்டோம். அப்புறம் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்து முடிச்சதும் அப்பா கால தொட்டு கும்பிட்டுட்டு நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நானும் பிரியாவும் வி வென்ட் டு ஜெயலலிதாஸ் ஹவுஸ். அந்த அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அவங்க நேமிங் செரமனி முடிச்சிட்டாங்க. நேமிங் செரமனி முடிச்சு சாரி கமலா லே டைம் நல்ல டைம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அதனால் என்ன பரவாயில்ல, குழந்தையை பார்த்து ப்ளஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட போனோம். நாங்கள் சாப்பிட குறைச்சி இங்கே தான் ஹெட் ஆஃப் த டேபிள் ஜெயலலிதானோ எது தப்பில் சசிகலா அதுக்கு தப்பில் நானும் என் பக்கத்தில் பிரியா இன்னும் தெரியாரோ. ஸோ சிவசிங்க எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் கமலா. என்கிட்ட மலையாள குக்கு, மகாராஷ்டிர குக்கு, ஆந்திரா குக்கு, தமிழ்நாடு குக்கு எல்லோரும் இருக்காங்க. ஸோ எனக்கு வகை வகையாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி சொன்னாங்க. ஸோ அப்போ நடிக்கும்போது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க பாவம் அப்படின்னு நினச்சி எப்போதும் நல்லா சாப்பிடட்டும்னு சொல்லிட்டேன். ஸோ பட்டு ஒன்று ஒன்று அவங்க ருச்சிச்சு ருச்சிச்சு சமைச்சு சமைச்சு அது சூடாக வந்து வந்து எங்கிட்ட இலை போட்டு பரிமாறும்போது சாப்பிடவே முடியல. முழுங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ருசிக்கவும் முடியல. ஆனால் மனசெல்லாம் அப்பா கிட்டே இருந்ததுனால அப்படி எப்படியும் முழுங்கி முழுங்கி எப்படியோ சாப்பிட்டுட்டு எழுந்துட்டோம். எழுந்து உட்காந்துட்டு இன்னொரு ரூம் கூட்டி கொண்டு போயிட்டு வெத்தலைப்பா கொடுக்கணும். உடனே எழுந்து நின்னா, இல்லைம்மா நீங்கள் உட்காரணும், நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் கொடுத்தாதான் அது மரியாதை. எஸ் நிஜமாவா? ஆமான்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு வெத்தலைப்பாக்கு கொடுத்து குங்குமம் கொடுத்து எங்களை வாசல் மட்டும் கை காமிச்சு வழி அனுப்பிச்சி விட்டா. ஸோ அப்பாவை பற்றி நான் எதுவுமே சொல்லலை அப்போது. ஸோ நான் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்பா பக்கத்தில் திருப்பியும் போய் உட்காந்தேன். அப்புறம் உட்காந்துட்டு கரெக்டாக 120 அனுபவம் ஹிஸ் ஹார்ட் ஸ்டாப்டு. நின்ன உடனே நான் சொல்லிட்டேன், உடனே காட்டன் பஞ்செல்லாம் வச்சு காலெல்லாம் கட்டி எல்லாம் சரி பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு அம்மா அப்பா போயாச்சுன்னேன். என் தங்க நாராயணி ஃப்ரம் டெல்லி அங்கே தான் இருந்தாள். எங்கள் அக்கா வந்து அதுக்கு அப்பாக்காக காத்துன்றிருந்தா ஊர்லேருந்து வந்து ஷி எக்ஸ்டெண்டட் 3 days அவர் லீவ் அமெரிக்காலேருந்து. ஷி இஸ் அ டாக்டர் அண்ட் ஷி இஸ் ரேடியோ ஆங்கோலஜிஸ்ட்டு. அப்புறம் கடைசி மட்டும் இனிமேல் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணினேன். அப்பா செமி கான்ஷியஸ் நினைவு இல்லை, கையெல்லாம் தூக்க முடியாது, எப்படி படுத்துட்டு இருந்தா. நான் சார் இனிமேல் நான் லேட் பண்ணினேன்னா என் வேலையே போயிடும்ப்பா, நான் போய் தான் ஆகணும், என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நமஸ்காரம் பண்ணுறேன், நீ ஆசீர்வதி. அவன் நமஸ்காரம் பண்ணோடனே அப்பா இந்த கையை தூக்க முடியாத கையை தூக்கி இப்படி போட்டான். இண்டி பாரு, தூக்க முடியாத கையை தூக்கி நான் ஆசீர்வாதம் பண்ணினான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வேறு வழி இல்லை, அவன் போயிட்டா நான் பக்கத்துலேயே உட்காந்துருது.
2005 மார்ச் 22 நள்ளிரவு நேரம். வானம் ஓயாமல் அழுது கொண்டிருந்தது. கணேசன் பிறந்த நேரம் ஆனந்த கண்ணீர் வடித்த வானம் இன்று இரத்த கண்ணீர் வடித்தது. அப்பாவுக்கு ஏதோ ஆயிற்றே என்ற உள்ளுணர்வோடு டாக்டர் கமலா செல்வராஜ் நெருங்குகிறார். அப்போது கலகலப்பான அந்த ஆன்மா தன் உடலை விட்டு நீங்கி இறைவன் திருவடி நிழலில் தன்னை இணைத்துக் கொண்டது. ஜெமினி கணேசன் எனும் சரித்திரம் தனக்குத்தானே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டது. காதல் மன்னன் எனும் கவித்துவம் கலித்துறையை கண்ணீரில் மிதக்க வைத்தது. கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளம் முடைந்து போனார்கள். லட்சக்கணக்கான தாய்மார்கள் துவண்டு கொடியானார்கள். ஒரு கலைஞனின் மூச்சு காணாமல் போயிற்று. ஆனாலும் அந்த அழகு முகம் இப்போதும் வாழும் கலையாயிற்று. அப்புறம் மார்னிங் வீக்கப் எவ்ரிதிங் ரெடி, எங்கள் ஷெட்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போ என்னத்தை கேம் ரன்னிங் அட் 6:00. எப்படி கமலா உன்னை சாப்பிட கூப்பிட்டேன், எப்படி கமலா நீ கிட்ட சொல்லலை, நான் எப்படி இப்படி கூப்பிட்டேன், சாப்பிட கூப்பிட்டேன், எசென்சியல்லாம் ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ ஷி கேம் அண்ட் அவ்வளோ தூரம் அப்பாலஜை பண்ணி என்னை கட்டி கன்சோல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அந்த அந்த அரசாங்க மரியாதை ஃபுல்லாக என்ன ஹெல்ப்பும் இருந்து எனக்கு பண்ண சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஸோ அங்கே நீ ஈஸியாக வீ குட்டி கப்பா எங்களுக்கு வழியெல்லாம் சரி பண்ணி விட்டாங்க. அங்கே அரசாங்க மரியாதை அந்த 21 கன் ஷூட் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அக்கா ஃப்ளைட் ஏறி போயிட்டு ஷிகாகோ ஐ திங்க் போட்டு 9 to 11 hours ஷிகாகோவில் போய் லேண்ட் பண்ண உடனே ரேவதி எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மில் அப்பா நம்ம கூட இல்லை இல்லை அப்படின்னா நான் இல்லைன்னு அவ்வளோதான் அவன் ஃபோனை வச்சுட்டான். அங்கே ஒரு இங்கிலீஷ்காரி வந்து அவள் ஃபேஸ் எப்படி அறிஞ்ச மாதிரி இருக்குன்னு பார்த்து என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு, எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டான்னு அவள் வந்து அவள் அணைச்சிட்டு அவள் கன்சோல் பண்ணினான். அவள் பேர் என்ன கேட்டால் சந்திரா, அவன் இங்கிலீஷ்காரிக்கு சந்திரான்னு பேர் பாடிட்டு என்னை வந்து கன்சோல் பண்ணவன் அப்படின்னு சொன்னார் ரேவதி. அப்புறம் அங்கே இந்த காரியெல்லாம் அப்பாவுக்கு நடக்கிறதுக்கு வந்து போனதுலாம் அவள் ஷிகாகோ வீட்டுக்கு போயிட்டு சன் டிவி எல்லா டிவியும் ரிலே பண்ணுறச்சு யாரோட ஃபியூனரல் மாதிரி நினச்சிட்டு தன் ஓன் அப்பாவோட ஃபியூனரில் ரேவதி டிவியில் பார்த்தா. இந்த மாதிரி கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. இறைவனின் பாதங்களில் காணிக்கையாய் கலந்து விட்டார் நம் காதல் மன்னன். அந்த நளினமான ஆன்மை எங்கே, நயமாய் பேசும் மொழிகள் எங்கே, அத்தனையும் சர்வேஸ்வரனோடு சங்கமமாகிவிட்டது. மண்ணை விட்டு அகன்றாலும் அவர் நம் கண்ணை விட்டு அகலவில்லை. ஆம், சின்னத்திரையில் வண்ணத்திரையில் காட்சியாக பாடலாக தோன்றி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டையில் மழை பொழிகிற போதெல்லாம் மண் வாசனை ஜெமினி கணேசனை நினைவுபடுத்துகிறது. குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் ஒவ்வொரு தூணும் அன்னதானமும் அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் அவரது வாகனங்கள் அணிவகுத்துச் சென்றன. இப்போது அவரது நினைவுகள் அணிவகுத்துச் செல்கின்றன. பார்த்து பார்த்து கட்டிய மாளிகையில் இப்போதும் அவர் காலடி சுவடுகள் கவிதை படிக்கின்றன. அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம், புலம்பி வைக்கும் கதைகள் எல்லாம் அறிந்தவர் அறிவாராக. மகளின் மருத்துவமனையில் மழலைகள் அழும் ஆனந்த ஒலியில் நான் ஜெமினி தாத்தா வீட்டிலிருந்து வரேனாக்கும் என்ற சங்கீதம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்பா குட்டி என்று அவரை செல்லமாக அழைக்கும் அந்த பாச மலர்களின் முகத்தில் புன்னகையில் சேவையில் ஜெமினி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசாங்கம் அந்த பிஞ்சு முகத்தை அஞ்சல் தலையில் பொறித்து வைத்தது. அது அகில உலக தமிழர்களின் வீட்டுக் கதவை அனுதினமும் தட்டிக் கொண்டிருக்கிறது. வாலியின் வரிகளில் அவரே பேசுவதென்றால் கண்ணை விட்டு போனாலும்
கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை என நமக்கு ஆறுதல் சொல்கிறார் ஜெமினி கணேசன். கண்ணதாசன் வரிகளால் அவர் சரித்திரத்தை நிறைவு செய்வதென்றால், காலங்களில் அவர் வசந்தம், கலைகளிலே அவர் ஓவியம், மாதம் எல்லாமே காதல் மன்னன், மனிதனும் தெய்வமாகலாம் என்கிறார் அந்த மானுட கண்ணன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், குருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், குறுகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன்.